2021 ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்ச் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்கின்றார். கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 17ஆம் தேதி என்று மீன ராசிக்கு மாறுகின்றார். மகர ராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 11ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகின்றார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். செவ்வாய் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். சூரியனுடன் இணையும் சுக்கிரன் மார்ச் 26ஆம் தேதி அஸ்தமனமாகின்றார். மகர ராசியில் குருவும் சனியும் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ஏப்ரல் 5ஆம் தேதி கும்ப ராசிக்கு அதிசாரமாக பெயர்கின்றார். அதன் தாக்கத்தை இம்மாதத்தின் பிற்பகுதியில் இருந்தே உணர தொடங்குவீர்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக நீங்கள் சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இருப்பினும் ஏழில் சனி அமர்ந்து கண்டக சனி இருப்பதால் பொறுமை மற்றும் கவனத்தோடு இருக்க வேண்டும். எட்டில் சூரியன் முற்பகுதியில் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திற்கும் கடும் சொல்லை பயன்படுத்த வேண்டாம். ஆறில் செவ்வாய் குரு பகவான் கேது பகவான் என சிறப்பாக இருப்பதால் தனு யோகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் பொருளாதாரம் அதிகரிக்கும். எதிலும் நிதானத்தை கடைபிடித்து வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும். மாணவர்கள் ஹனுமன் சாலிசா கேட்டு படிப்பதால் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சிறந்த மாதமாகவும் உங்களுக்கு பல சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களின் தோற்றம் அழகாகும். தொழிலில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்க வாய்ப்புகள் இல்லை. உங்கள் தந்தையுடன் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். தந்தையால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் அவர்கள் வீட்டாருடன் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த கடினமான பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை குரு பகவான் காப்பாற்றுவார். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வாக்குவாதங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் பணி மாற்றம் குறித்த விஷயத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் குடும்பத்துடன் உங்கள் நேரத்தை செலவு செய்யுங்கள். அதன் மூலம் நீங்கள் குடும்பத்தில் நல்லிணக்க உறவை பாதுகாத்துக் கொள்ள முடியும். திருமண வாழ்வின் நல்லிணக்கத்திற்காக நீங்கள் குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். வாழ்க்கை துணை வழியே அவ்வப்போது சில சில பிரச்சனைகள் தோன்றலாம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை தொல்லைகள் வரலாம். சொத்துக்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கவனச்சிதறல் தோன்றும். அதனால் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். நிதிநிலை. இந்த மாதம் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். உங்களில் சிலர் பதவி உயர்வு மூலம் வருமானம் உயர காண்பீர்கள். இருந்தாலும் சில எதிர்பாராத பின்னடைவுகளும் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் விதத்தில் இருக்கும். உங்கள் முதலீடுகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிறருக்கு கடன் அளிக்கும் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ யார் மூலியமாகவும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது பணம் வாங்கி கொடுக்கவோ வேண்டாம். உங்கள் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கு லக்ஷ்மி குபேரனை பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள். வேலை வாய்ப்பு. இந்த மாதம் நீங்கள் வேலையின் மூலம் சிறந்த பலன்களை பெறுவீர்கள். மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக வங்கி மற்றும் அரசு துறையில் இருப்பவர்கள் என்றால் நீங்கள் சிறந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வாய்ப்பு. தொழில் செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்கும். கூட்டு தொழில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொழில் ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். நீங்கள் தற்பொழுது மேற்கொள்ளும் தொழிலுடன் வேறொரு தொழிலை மேற்கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்களில் நீங்கள் கையொப்பம் இடும் முன் ஒருமுறைக்கு இருமுறை படித்து கையொப்பம் இடுவது நல்லது. தொழில் வல்லுநர்கள். கடினமாக உழைக்கும் கடகராசி தொழில் வல்லுநர்களுக்கு உங்களுக்கு உரிய அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கும். தொழில்
குறித்த எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். உண்மை நிலையை உணர்ந்து நடந்து கொள்வது உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு முன்னேற்றம் அளிக்கும் விதத்தில் இருக்கலாம். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண நீங்கள் சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். ஆரோக்கியம். இந்த மாதம் உங்களின் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் என்றாலும் பெரிய அளவிலான உடல் உபாதைகள் எதுவும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களின் மனபலத்தை அதிகரிக்கும் விதத்தில் இருக்கும். அதன் மூலம் உங்களின் உடல் பலம் சிறப்பாக இருக்கும். சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்பாக முயற்சி செய்யுங்கள். யோகா தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உட்கொள்ளும் உணவில் காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த மாதம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் வந்து அலை மோதலாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ உத்தியோகம் சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு மனக்குழப்பங்களும் வேலையில் முழுமையாக ஈடுபட முடியாமல் போகலாம். விவசாயிகளுக்கு விவசாய துறையில் அரசாங்கத்தால் சில அனுகூலமான செய்திகள் வரலாம். காய்கறிகள் கீரைகள் மூலமும் கால்நடைகள் மூலமும் நீங்கள் வருமானத்தை எதிர்பார்க்கலாம். பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் உடமைகளையும் உரிமைகளையும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது செல்போனை ஆஃப் செய்து வைத்துவிட்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இருந்தாலும் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிப்பது அவசியம். கவனச்சிதறல் ஏற்படாமல் அதிகாலை எழுந்து படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் நடந்து கொண்டால் கல்வியில் முன்னேற்றம் காண முடியும். ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று வேலையும் கிடைக்கப் பெறுவார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மை அடைவதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். சுப நாட்கள். 4, 5, 6, 8, 16, 19, 21, 24 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் நீங்கள் முயற்சி செய்யலாம். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 9, 10, 12, 14, 28, 30 ஆகிய நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் குடும்பத்தில் வீண் விவாதத்தையும் தொழில் செய்யும் இடங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு அரிகமிழ் மாலை சாற்றி கொழுக்கட்டை நெய்வேத்தியம் வைத்து வணங்கி வாருங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். யோகா தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழிலில் முன்னேற்றத்தையும் காணும் மாதமாக இருக்கும்.